திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு முத்ரா வங்கி திட்டத்தில் நெசவாளர்களுக்கு கடன் உதவிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற ஒருநாள் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனை முகாமை அவர் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தி செய்யப்படும் நவீன வடிவமைப்புகளை கொண்ட ஆரணி பட்டு காஞ்சி காட்டன் சேலை ரகங்கள் விற்பனை செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான கள ஆய்வுப் பணிகளில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். குமாரபாளையத்தில் காவேரி ஆற்றுப் பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் காவிரி ஆறு பாதிக்கப்படாமல் சாய சலவை ஆலை தொழில்கள் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆலைகளில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத நீர் காவிரியில் கலக்கக்கூடாது என்று கூறிய அவர், இதனை தானியங்கி மூலம் கண்டறியும் தொழில்நுட்பம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரில் நொய்யல் சீரமைப்பு பணிகள் குறித்து திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆய்வு செய்தார். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நொய்யல் ஆற்றில் கழிவு நீர் நேரடியாக கலப்பதை தடுக்கும் வகையில் அணைப்பாளையம் பகுதியில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டு அதில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் மீண்டும் ஆற்றில் விடப்படுகிறது. நொய்யல் ஆற்றில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமான அஇஅதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதுசூதனனின் உடல் நேற்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நேற்று மாலை மூலக்கொத்தளத்தில் உள்ள மயானத்தில் மதுசூதனனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான அஇஅதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஜேஇஇ மூன்றாம் கட்ட முதன்மை தேர்வுகளுக்கான முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமைகள் வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூலை 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இந்த தேர்வு நடத்தப்பட்டது. சுமார் 700,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். 12 வெளிநாட்டு நகரங்கள் உட்பட நாடு முழுவதும் 915 மையங்களில் 13 மொழிகளில் இந்த தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் 17 மாணவர்கள் 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு இந்தியாவில் இருந்து இளைஞர்களை சேர்ப்பது உள்ளிட்ட சட்டவிரோதமான பணிகளில் ஈடுபட்டு வந்த ஜஃப்ரி ஜவஹர் தோமி கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட சோதனையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உத்தரகண்டா மாவட்டத்தின் பட்கல் மாவட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போது செல்போன் உட்பட பல்வேறு கருவிகள் கைப்பற்றப்பட்டன. பண மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மகாராஷ்டிரா முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக்கிற்கு சொந்தமான கல்லூரி உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. நாக்பூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாக்பூர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினரின் உதவியோடு இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. முன்னதாக இதேபோல் நாக்பூரில் உள்ள அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. ஆப்கானிஸ்தானில் பக்தியா மாகாணத்தில் சம்கனி எனுமிடத்தில் குருத்வாரா தல சாஹிப்பின் மேல்கூரையில் உள்ள சீக்கிய மதக்கொடி அகற்றப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தானின் எதிர்காலம் அனைத்து மக்களின் ஒருங்கிணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக தெரிவித்துள்ளது. பெண்கள் சிறுபான்மையினர்களை பாதுகாக்கும் வகையில் ஆப்கான் சமூகம் இருக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது.